ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் அமெரிக்காவின் முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அபென்ஸில் கன்விக்ட் ஆகிட்டார் கன்விக்ட் ஆக்கிட்டாங்க இன்னும் வரப்போகிற இந்த ஜூலை பதினொன்றாம் தேதி அவர் கைது செய்யப்படுவதற்கான ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முன்னாள் அமெரிக்க பிரசிடெண்ட்டை ஒரு கிரிமினல் சார்ஜில் கன்விக்ட் ஆக்கி அரெஸ்ட் பண்ண போகிறது அது மட்டும் இல்லை முதல் முறையாக ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆக போகிறது இதுவே முதல் முறையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்தது இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன இவர் செய்த அந்த மிகப்பெரிய தவறு எப்படி நடந்தது இவருக்கும் அந்த மர்மமான ஒரு பெண்ணுக்கும் இந்த கேஸில் முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு இவருடைய இரண்டாவது தேர்தல் மற்றும் பிரசிடென்ட் கனவுக்கு என்ன ஆகும் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இதுபோக போக மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலின் ஆயுதங்களையும் இஸ்ரேலின் ஒரு சில வியாபார ஒப்பந்தங்களையும் தடை செய்ய ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுகிறது காசாவில் ரஃபா எல்லையில் ஐம்பதுக்கும் அதிகமான ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பல டெரர் கேம்ப்ஸ் அழிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வர ஆரம்பித்துள்ளது ஐம்பது ஹமாஸ் லீடர் என்பது மிகப்பெரிய விஷயம் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் ஃபார்மர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஃபால்சிஃபைடு பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் இன் ஸ்கீம் டு இல்லீகலி இன்ஃப்ளூயன்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எலெக்ஷன் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடந்து முடிந்து அந்த எலெக்ஷனில் தேர்தலில் வெற்றி பெற்று பிரசிடென்ட் ஆனவர் டொனால்டு ட்ரம்ப் இங்கே எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து இவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ஆபாச படங்கள் எடுக்கக்கூடிய படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் அந்த பெண்ணுடன் உடலுறவு வைத்திருந்ததாகவும் அதுக்குன்னு இவர் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் யூஎஸ் டாலர் பணம் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு உதவி கேட்டு அந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உதவி கேட்டு ஒரு ஃபெலனி கிரைம் செஞ்சதாக இவர் இப்ப கன்விக்ட் ஆகியிருக்கிறார் நியூயார்க்கில் உள்ள ஜூரி வந்து ஃபவுண்டிங் கில்டி அவரை கில்டின்னு ஃபால்சிஃபை அதாவது இவர் செஞ்ச அந்த ஃபால்சிஃபை பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் ஒன்று அந்த பொண்ணுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் யூஎஸ் டாலர் பணம் கொடுத்தது ரெண்டு முப்பத்தி ஆறு கேஸ் போட்டிருக்காங்க இவர் மேலே ட்ரம்ப்புக்கு மேலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எலெக்ஷன் அவர் அவருடைய தனிப்பட்ட முறையில் உள்ள விஷயங்கள் அவருடைய வியாபாரங்கள் ட்ரம்ப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோன் பிஸ்னஸ்மேன் இன் த யூஎஸ் ஈவன் பிஃபோர் இ பிகேம் அ ப்ரெசிடென்ட் ஸோ அந்த ஹஷ்மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஹஷ்மணி பேமெண்ட்ஸ் டு அ பான் ஆக்டர் ஆபாச படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இவர் பணம் கொடுத்ததாகவும் ரெண்டு பேருக்கும் இடையில் உடலுறவு இருந்ததாகவும் ஆதாரங்கள் ஜூரர்ஸ் வந்து டெலிபரேட் பண்ணியிருக்கிறாங்க சரியா ஆல்மோஸ்ட் பத்து மணி நேரம் ரெண்டு நாளைக்கு பத்து மணி நேரம் இந்த ஜூரர்ஸ் டெலிபிரேஷன் நடந்தது ஆன் தேர்ட்டி ஃபோர் கவுண்ட்ஸ் இவரை கன்விக்ட் பண்ணியிருக்கிறாங்க கன்விக் பண்ணிட்டாங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும்தான் ஜூலை பதினோராம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நவம்பரில் எலெக்ஷன் வருது அவர் சொல்கிறாரு ட்ரம்ப் கோர்ட்டில் இருந்துகிட்டே பேசுகிறாரு திஸ் வாஸ் ஏக்டு டிஸ்கிரேஸ்ஃபுல் ட்ரையல் அதாவது கேவலமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கேவலமான ஒரு வாதம் அப்படின்னு கோர்ட் வாதம் அப்படின்னு சொல்ற சரியா நவம்பர் தேதி தெரியும் யார் ஜெயிக்க போறது யாருக்கு விரடி யாருக்கு தண்டனை யார் தண்டனை இல்லாமல் வெளியே போற அப்படிங்கிறது நவம்பர் அஞ்சாந்தேதி எலெக்ஷனை சொல்றாரு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு எவ்ரி ஒன் நோஸ் வாட் ஹேப்பன் ஹியர் வாட் ஹேப்பன்ட் இன் அவருடைய லைஃப்ல அவர் சொல்றாரு சோரோஸ் சோரோஸ் பேக் டு டிஏ அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி வந்து சோரோஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் உங்களுக்கு தெரியும்ல ஜார்ஜ் சோரோஸ் அவர் வந்து ஒரு ஜூவிஷ் ப்ராக்ரெசிவ் மெகா டோனர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய தனிப்பட்ட முறையில் உள்ள விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வருது போயிடாதீங்க சோரோஸ் ஆள் அவன் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் ட்ரம்ப் சொல்கிறாரு இது ஜார்ஜ் சோரோஸோட வேலை இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டார் இந்த கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் சோரோஸோட கைகூலி அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஞாபகம் இருக்கா இந்தியாவுக்கு எதிராக இந்த ஜார்ஜ் சோரஸ் செயல்பட்ட விஷயம் எல்லா ஃப்ராட் கதைகளும் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமல்ல இவர் தனது சொந்த நாட்டிலேயே இவருக்கு இடம் கொடுக்க முடியாது என்று சொல்லி நாடு கடத்தப்பட்டவர் இந்த ஜார்ஜ் சோரஸ் இங்கிலாந்தில் அந்த நாட்டின் அரசு வங்கியின் மொத்த பணத்தையும் நவீனமாக திருடிவிட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ற வங்கியை திவாலாக்கியவர் தனது சொந்த இனமாகிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத மக்களை பணயமாக்கி அவங்க எல்லாருடைய உயிரை பாதிக்கும் வகையில் தனது சொந்த லாபத்திற்காக ஜெர்மனியில் ஆதிக்கத்தை தனது சொந்த பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி நாசி தலைவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து பல பில்லியன் யூத மக்களை பல மில்லியன் யூத மக்களை கொலை செய்தவர் யார் இதே இந்த ஜார்ஜ் சோரஸ் ஆனால் இவருக்கு அமெரிக்காவில் புகலிடம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார் எப்படின்னு பாருங்கள் அந்த வரலாறை இது மாதிரியான ஆளுகளுக்கு எப்படி புகலிடம் கொடுக்குறாங்கன்னு தெரில இப்படி புகலிடம் கொடுப்பதில் அமெரிக்கா பிரிட்டன் இது மாதிரியான நாடுகளை யாரும் அடிக்க முடியாது உலகத்தில் நடக்கும் அதிகமான போராட்டங்களை குத்தகை எடுத்து தனது ஃபினான்சியல் அனுகூலத்தை அட்வான்டேஜை அதிகரிக்க உலகத்தின் பல நாடுகளில் நடக்கும் போராட்டங்களுக்கு ஏழை மக்களுக்கு பண உதவி என்ற பெயரில் வன்முறையை தூண்டியதாக ஜார்ஜ் சோராஸ் பெயரில் அதிகமான ஆதாரங்கள் உலகளவில் உள்ளது நீங்கள் பாருங்க அமெரிக்காவின் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஹில்லரி கிளின்டனுக்கு ஆதரவாக பல பில்லியன் டாலர் பணத்தை அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வாரி கொட்டியவர் தொண்ணூத்தி இரண்டு வயதான இவர் இவர் பிறப்பில் ஒரு யூதர் பங்குச்சந்தையில் இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது தப்பு நடக்கும்போது அந்த பங்கு சந்தை வந்து அந்த ஸ்டாக் வந்து திடீர்னு குறையும்ல அதுக்கு எதிராக வந்து ஒரு பெட் பண்ணி வைக்கிறார் ஹெஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெட்ஜ் ஃபண்ட் என்ற தொழிலை செய்து பணம் சம்பாதிப்பவர் இவர் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த அதானி கேஸ் அது மாதிரியான தொழிலை செய்யும் நிறுவனம் தான் இவர் வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் சோரோஸ் பிறந்த நாடு பெங்கேரி தற்போது இவருடைய சொத்து மதிப்பு அல்மோஸ்ட் வெளிப்படையாக பத்து பதினைந்து இருபது பில்லியன் என்று சொல்லப்படுகிறது பில்லியன் டாலர் என்று சொல்லப்படுகிறது அதுவும் பொய் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கில் பணம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஒரு நடுத்தர யூத குடும்பத்தில் பிறக்கிறார் தன்னுடைய யூத அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்பது என்பதற்காக தன்னுடைய குடும்ப பெயரையும் தனது சொந்த பெயரையும் மாற்றிய பிறகுதான் இந்த ஜார்ஜ் சோரோஸ் என்ற பெயர் இவருக்கு நீங்கள் பாருங்க இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் படை ஹங்கேரி நாட்டினை ஆக்கிரமித்த நேரத்தில் தன்னுடைய யூத அடையாளத்தை அழித்துவிட்டு பொய் சொல்லிதான் ஒரு கிறிஸ்தவன் என்ற போர்வையில் லண்டனுக்கு சென்று த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் எக்கனா த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற கல்லூரியில் படித்துவிட்டு ஒரு வங்கி தொழிலாளியாக சாதாரண வங்கி தொழிலாளியாக மாறுகிறார் இந்த ஜார்ஜ் சோரஸ் அவருடைய ஏமாற்று வேலைகள் அப்போ தான் அங்கே ஆரம்பிக்கிறது பாருங்கள் அப்புறம் யூகே நாட்டிலிருந்து இவர் செய்த ஒரு சில தவறுகளுக்காக இவர் டிப்போர்ட் செய்யப்படுகிறார் நாட்டை விட்டு கடத்தப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் தலைவர் எங்கே போகிறாரு அமெரிக்காவின் நியூயார்க்கு போகிறார் அப்பத்தான் தான் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட்டுக்குள் நுழைந்து பங்கு சந்தையில் கணிப்பின் அடிப்படை மக்களின் பணத்தை வாங்கி வியாபாரம் செய்து அவ்வப்போது லாபம் காட்டுற மாதிரி காட்டி திடீரென பெரிய நஷ்டங்களை காட்டி அந்த பணத்தை இவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் நீ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் இந்த குவாண்டம் ஃபண்ட் அப்படின்னு ஒரு வேகமான ஒரு பங்கு சந்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் வந்து லாபங்களை கணிக்கும் என்ற பெயரில் இவரே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் கண்டுபிடிக்கிறார் அவரது ஃப்ராட் வேலைகளின் உச்சகட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் திடீரென இந்த நிறுவனம் அப்படியே ஓவர் நைட் நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் வெறும் பங்கு சந்தை கணிப்பில் சம்பாதித்ததாக ரிப்போர்ட் வருது அப்போதே இவர் அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகளில் ஒரு சில நிறுவனங்களின் பங்குச்சந்தை மதிப்பு சரியும் என்று ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஆர்டர் அதாவது ஒரு பங்குச்சந்தையில் அந்த வாங்குறது விற்கிறதுக்குல அதில் ஒரு ஒரு ஆர்டரை வைத்துவிட்டு அந்த நாட்டில் அல்லது உலக அளவில் அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஏதாவது அசம்பாவித நிகழ்வுகள் நடக்கும் விதத்தில் அதிகமான பணத்தை செலவழித்து இவரே வேண்டுமென்று பல போராட்டங்களை வன்முறைகளை தூண்டிவிட்டு பல நூறு பில்லியன் டாலர் சம்பாதித்துள்ளதாக ஆதாரங்கள் உள்ளது இவரே வெளிப்படையாக நான் ஒரு வியாபாரி நான் போர் மனித நேயம் மக்களின் துன்பம் இது பற்றியெல்லாம் எப்போதுமே கவலைப்படுவதே இல்லை பல நேர்காணலில் இன்டர்வியூவில் வெளிப்படையாக பேசியுள்ளார் கல்வி சுகாதாரம் மனித உரிமை ஜனநாயக திட்டங்கள் என்ற பெயரில் பல நாடுகளுக்கு பணம் அனுப்பி பல சிக்கல்களை உருவாக்கி அந்த நாட்டின் ஒரு சில நிறுவனங்களின் பங்கு சந்தை மதிப்பை மேனிப்புலேட் செய்து பணம் சம்பாதித்துள்ளதாக அதிகமான ஃப்ராட் ஆதாரங்கள் எவிடன்ஸ் இவர் பேரில் இருக்குது இந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் ஆல்மோஸ்ட் அறுபது வருடங்களாக செய்கிறார் மை ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்தின் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ற வங்கியை திவாலாக்கியவர் இந்த வங்கியின் பல கோடி பவுண்ட் நாணயத்தை இவர் கடன் வாங்கிவிட்டு பின்பு அவரே அந்த பவுண்டை விட்டுவிட்டார் இது உலக நாணய சந்தைகளில் ஸ்டெர்லிங் என்ற நாணயத்தின் விலையை விலை மதிப்பை வீழ்ச்சியடைய செஞ்சது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய செலவாணி முழுவதையும் பாதித்தது இதில் அவருடைய குவாண்டம் ஃபண்ட் நிறுவனம் மொத்த பணத்தையும் சம்பாதித்தது ஆனால் ஒரு நாட்டின் மொத்த பொருளாதாரமுமே பாதிக்கப்பட்டது நீங்கள் பாருங்க ரஷ்யாவில் புட்டின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இப்படி இவர் ரஷ்யாவிலும் அதிகமான திருட்டு வேலைகளை பலமுறை செய்துள்ளதாக ஆதாரங்கள் உள்ளது புட்டின் வந்ததுக்கு தான் இவர் அடித்து விரட்டினார் இதே இந்த சோழஸ் தான் ஒரு என்ற அடையாளத்தை அழித்தது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் உள்ள நாசிகளுக்கு உதவி செய்ததற்காக யூத மக்களுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சவர் த வாஷிங்டன் போஸ்ட் இது இவரது அசிங்கமான சதி கோட்பாடு என்ற ரிப்போர்ட்டை இப்போ கூட இவர் செய்கிறது எல்லாமே ட்ரம்ப்புக்கு எதிராக அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு நீ பாருங்க சோரோஸ் வந்து தனது சக யூதர்களை கைவிட்டு நாசிகளுக்கு உதவியதாக பல குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக இருக்கு சோரோஸ் பல நாடுகளில் போராட்டங்களை செய்ய மக்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்ற ஆதாரங்களும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சோரோஸும் மற்றவர்களும் பாசிச எதிர்ப்பு அல்லது பாசிச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நிதி கொடுப்பதாக ஆதாரங்களை வெளியிட்டார் பல அரசியல்வாதிகளுடன் மோதல் செய்வதற்காக பல பில்லியன் டாலர் பணத்தை செலவிட்டு அத்தைப்பட்ட பல மடங்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறார் இந்த சோரோஸ் அமெரிக்க டெமோக்ராட்டிக் கட்சிக்கு பில்லியன் கணக்காக டாலர்களை நன்கொடையாக கொடுப்பவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் டெமோக்ராட்டிக் கட்சியின் ஹிலாரி கிளின்டனை தீவிரமாக ஓப்பனாக ஆதரித்து மட்டுமல்லாமல் அவரது தேர்தல் செலவும் மொத்தமும் சோரோஸ் அவர்களால் ஸ்பான்சர் செய்யப்பட்டது ஆனால் புட்டின் அவருக்கு பெரிய ஆப்பு வைத்தார் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவின் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் உலக அளவில் செய்த அனைத்து வன்முறைகளுக்கும் ஜார்ஜ் சோரோஸ் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது அவர் பிறந்த ஹெங்கேரி நாட்டுக்கு எதிராக எப்போதுமே பணம் செலவழிக்கிறார் இந்த சோரோஸ் அதாவது தனது சொந்த நாட்டுக்கு எதிராக அங்கு இருக்கும் ஆளும் கட்சி இவருக்கு பிடிக்காது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பல பில்லியன் டாலர் பணத்தை தனது சொந்த நாட்டில் வன்முறைகளை உருவாக்க செலவு செலவு செய்கிறார் இஸ்ரேல் நாட்டில் உள்ள வலதுசாரிகளால் சோரோஸ் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார் ஏன்னா இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நத்தனியாவுக்கு எதிராக சோரோஸ் பல திட்டங்களை செய்துள்ளார் நம்ப முடியுதா வி சி சோரோஸ் இஸ் அ டேஞ்சரஸ் மேன் ஹூ டஸ் அன்ஃபேர் அண்ட் இன்டீசென்ட் திங்ஸ் என்ற உண்மைகள் இஸ்ரேல் நாட்டில் அதிகமாக உள்ளது மக்களை நம்புகிறாங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தீவிர எதிரியாக எப்போதுமே சோரோஸ் இருக்கிறார் இப்போவும் இந்த கேஸில் அவர்தான் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு இப்போ புரியுதா இதே இந்த ஜார்ஜ் சோரோஸுக்கு இந்தியாவை ஏன் பிடிக்கலைன்னு புரியுதா அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் ரஷ்யா மற்றும் ரஷ்யாவின் புட்டின் யூதர்கள் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் நத்தனியார் ட்ரம்ப் மற்றும் அவரது கட்சி இவர்களுக்கு இவங்க எல்லாரையுமே பாருங்க இந்த மக்கள் எல்லாரையும் பாருங்க இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நாடு இந்தியா இப்போ புரியுதா கனெக்ஷன்ஸ் ஸோ ட்ரம்ப் சொல்கிறாரு த வேர்ட் இஸ் ஸ்டன்னிங் லீகல் ரெக்கனிங் ஃபார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து இது ஒரு கொடுமையான ஜட்ஜ்மெண்ட் இந்த வாதமே ரொம்ப கொடுமையான மோசமான ஒரு வாதம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓட்டு நடக்கப் போகுது அந்த ஓட்டர்ஸை வந்து டீபியேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ட்ரையலை போட்டு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டுருக்காங்க ட்ரம்ப் உடனே அப்பீல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க சரியா ஒரு ஒரு அக்வர்டு டைனாமிக் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் சரியா கேம்பெயினுக்கும் வரணும் ட்ரையலுக்கும் போகணும் இவர் இப்படி ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கேம்பெயின் ரேலீஸ் எல்லாம் பண்ண முடியல புரிதா மக்களை போய் பார்த்து பேச முடியல ஜூலை பதினொன்றாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வரும் அது வரைக்கும் இவர் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் எலெக்ஷனுக்கும் எதுவுமே செய்ய முடியாது ஸோ இந்த ட்ரம்ப்பை வந்து எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் நேரடியாக இதில் வேலை செய்கிறாங்கன்னு நமக்கு பார்க்க முடியாது ஏன்னா சோரோஸ் மாதிரியான பிஸ்னஸ்மேன் தான் இதை அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டாண் இருக்கார்ல அவருக்கும் சோரோஸ்க்கு தான் இந்த டீல் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான செய்தி இஸ்ரேல் சேஸ் இட் எ கில்டு நம்பர் ஆஃப் யூனோ காசா பேஸ்ட் ஹமாஸ் செல்ஸ் சார்ஜ் ஆஃப் வெஸ்ட் பேங்க் அட்டாக் வெஸ்ட் பேங்கில் அட்டாக் பண்ண முக்கியமான தளங்களை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தளங்களை இஸ்ரேல் அழிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இன்னொரு ஷாக்கிங் ரெவலேஷன் பிரான்ஸ் பேன்ஸ் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபர்ம்ஸ் ஃப்ரம் பிரஸ்டீஜியஸ் ஆம் ஷோ சமிட் காசா சீஸ் ஃபயர் கார் சீஸ் ஃபயரு சீஸ்ஃபயர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இஸ்ரேல் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது ரஃபா டேக் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இஸ்ரேல் ஃபாலோ பண்ணலை அதனால் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகளை பிரான்ஸ் நாடு வந்து பேன் பண்ணதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி ட்ரம்ப் கைது செய்யப்படுவாரா ஸ்டோரோஸ் வெற்றி கிடைக்குமா சரியா இந்த சோர்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணிட்டாப்புல ரஷ்யாவுக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணுறாப்புல இஸ்ரேலுக்கு எதிராக ஆப்ரேட் பண்ணுறாப்புல இந்த நாடுகளுக்கு ஆதரவாக ரொம்பவும் ஆதரவாக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக இப்போ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாப்பில் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரெகுலேட் ரெகுலேட்டிங் ரிப்போர்ட் வந்திருக்கு இதை பாருங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மீடிய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் லே கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆஸ் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மெய்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ்ஐ ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ